நீங்கள் ட்ரெயினில் போயிருக்கீங்களா? ட்ரெயினில் போகும்போது தண்டவாளத்து வாசல் ஏன் ஜல்லிக்கல் இருக்குன்னு எனக்காக யோசிச்சிருக்கீங்களா? அது எதிர்க்காகிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் ஜல்லிக்கல் கொட்டுறதுக்கு காரணம் அஞ்சு இருக்கு. காரணம் ஒன்று, அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ட்ராக்ல வேற எது கொட்டினாலுமே வந்து செடிங்கள் மூலிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா மண்ணோ இல்லை வேற எதனா சாண்டோ வந்து கொட்டினாங்கன்னா கண்டிப்பாக வந்து அதில் செடிகள் மூலிக்கும். அண்ட் அந்த செடிகள் கொஞ்சம் வளர்த்துக்க ஆரம்பிச்சுன்னா ட்ராக்கை வந்து ரொம்ப பாதிக்கும். அதனால் வந்து ஜல்லிக்கற்கள் கொட்டுறாங்க. ஜல்லிக்கற்கள் நடுவில் செடிகள் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் முளைக்காது. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு காரணமாக இருக்குது. அந்த ரெண்டாவது காரணம் அப்படின்னு பார்க்கலாம் அவங்க. ரெண்டாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து அன்னிவனாக இருக்கிற ஷார்ப்பான கற்கள் தான் வந்து போடுவாங்க. ஆண்டி ஏன் வந்து அந்த மாதிரி அன்னிவனாக இருக்கிற கல்லு யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஈவனாக இருக்கிற கல்லுங்களை லைனாக நம்ம அடிக்க வச்சோம்னா ட்ரெயின் போகும்போது ஓவர் வெயிட் வந்து தாங்க முடியாமல் அதுங்க வந்து சரியறதுக்கு ஆரம்பிச்சிடும். ஸோ ட்ரெயின் ட்ராக் ரொம்பவே வந்து பாதிப்பு ஏற்படுத்தும். அதே வந்து அன்னிவனாக இருக்கக்கூடிய கற்களை இந்த மாதிரி வந்து அதிகமாக கொட்டும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ட்ராக் மேலே ட்ரெயின் போகும்போது அது வந்து இன்டர்லாக்கிங் டெக்னாலஜின்னு சொல்லக்கூடிய இன்டர்லாக் ஆகி அந்த அழுத்தத்தை கரெக்டாக வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பேலன்ஸ் பண்ணும். இதனால தான் வந்து ஜல்லிக்கற்கள் கொட்டுறாங்க ட்ரெயின் ட்ராக்ல. இதுதான் ரெண்டாவது காரணம். மூணாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ட்ராக்கு மழை காலத்துலேயோ இல்லை வெயில் காலத்துலேயும் பார்த்தீங்கன்னா சுருங்கி விரியும். அதாவது இரும்பு பொறுத்த வரைக்கும் சுருங்கி விரியக்கூடிய தன்மை இருக்குது. ஸோ அந்த மாதிரி டைம்களில் ட்ரெயின் ட்ராக் வந்து சுருங்கி விரியும் போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, அதில் வந்து விரிசல் கொஞ்சம் ஏற்படும். அந்த மாதிரி ட்ரெயினில் ட்ரெயின் போச்சுன்னா அந்த ட்ரெயினுக்கு ரொம்பவே பாதிப்பு ஏற்படுத்தும். அந்த பாதிப்புகளை தடுக்கிறதுக்காக இந்த ஜல்லிக்கற்கள் கொட்டுறாங்க. இந்த ஜல்லிக்கற்கள் கொட்டுறது மூலிமா பார்த்தீங்கன்னா, அந்த வெயில் காலத்தில் வரக்கூடிய நீட்சி மற்றும் மழை காலத்தில் வரக்கூடிய சுருங்கல் தன்மை வந்து இல்லாமல் ஒரே ஈவனாக பேலன்ஸ் பண்ணுவோம். நாலாவது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏன் நம்ம முதல் ஜல்லிக்கல்ல போடணும்? டேரெக்டாக அவங்க வந்து கட்டைங்களை வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்கள்ல, கட்டைங்களோ இல்லை கல்லுங்களோ வந்து ஃபிட் பண்ணியிருப்பாங்கள்ல, டேரெக்டாக அது மாதிரியே ட்ரெயின் போச்சுன்னா ஒன்றும் ஆகாது தண்டவாளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு யோசிப்பீங்க. பட் அந்த மாதிரி வந்து போனால் கண்டிப்பாக வந்து அந்த கட்டை வந்து முறிஞ்சிடும். அந்த அவ்வளோ வெயிட்ல இருக்கிற பேசஞ்சர் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து தண்டவாளத்தில் இருக்கிற அந்த கட்டைங்களால் தாங்க முடியாது. அதனால தான் வந்து ஜல்லிக்கற்கள் கொட்டுறாங்க. ஜல்லிக்கற்கள் கொட்டும் மூலமாக நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்டர்லாக் ஆகி கண்டிப்பாக அந்த அவ்வளோ அழுத்தத்தை வந்து தாங்கும். இதை வந்து அதிக அளவில் வந்து கொட்டுவாங்க. அதனால் ட்ரெயின் கண்டிப்பாக எந்த பாதிப்பும் ஏற்படாமல் நம்ம உள்ளே இருக்கிறவங்களுக்கும் சேஃபான ஒரு ஜர்னி வந்து கிடைக்கும். அண்டு கடைசியாக அஞ்சாவது காரணத்தை பார்க்கறதுக்கு முன்னாடி, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்திங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அண்ட் அஞ்சாவது காரணம்னு பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி சொன்ன மாதிரி தண்டவாளத்துங்களுக்கு அடியிலையும் கல் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தண்டவாளத்தில் சைடில் மேலேயும் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கற்களை கொட்டியிருப்பாங்க. அதாவது கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டர் வரைக்கும் ஜல்லிக்கற்களை வந்து தண்டவாளத்துக்கு கிழவோ சைட்லேயும் வந்து கொடுத்துருப்பாங்க. இதுக்கு காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அண்டு மழை காலத்தில் வரக்கூடிய பெரிய வெள்ளங்கள் வந்து தூக்கி நிறுத்துறதுக்காக தான் இதை வந்து ஜல்லிக்கற்களை அத்தனை சென்டிமீட்டர் வந்து அழுத்தி ஏற்றுறாங்க. இது மூலயமா பார்த்தீங்கன்னா மழை டைமில் வரக்கூடிய பெரிய பெரிய வெள்ளங்கள்லேருந்து ட்ரெயினை வந்து தூக்கி நிறுத்தும். அண்டு இந்த ஜல்லிக்கற்கள் மூலயமா வந்து தண்ணிங்க வந்து பக்கத்தில் இருக்கிற மட்டத்துக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மண்ணோ வேறு எதனா சாண்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து கரைச்சி வேறு பக்கம் வந்து தள்ளிட்டு போயிடும் தண்ணிங்க. அதனால தான் வந்து ஜல்லிக்கற்கள் யூஸ் பண்ணுறாங்க. இதுங்க வந்து பிஸ்கா ஒரே இடத்துல நின்று ட்ரெயின் போகும்போது அந்த அழுத்தத்தையும் தாங்கும். அண்ட் நான் முன்னாடி சொன்ன நாலு காரணத்தையும் வந்து இது வந்து பேஸ் பண்ணி தாங்கும். இதனால தான் வந்து ட்ரெயின் ட்ராக்கில் ஜல்லிக்கற்களை யூஸ் பண்ணுறாங்க. இவ்வளோ நாள் இந்த விஷயம் உங்களுக்கு தெரியாமல் இருந்து இப்போ தான் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோ கமெண்டில் ப்ளூ கலர் ஆர்ட்டை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸை நீங்கள் டெய்லி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஒரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்கலாம். பை பை.